வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பண்பாட்டுக் கழகத்தில் ஒரு மலர் வெளியிட்டாங்க. இப்போ அதற்கான தகவல் எடுத்துருட்டும் போது தான் இந்த YIFC சமீபத்தில் தமிழ் வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டப்போ ரொம்ப உற்சாகமாக இருந்தது. உடனடியாக வகுப்புகளுக்கு வந்து பார்த்தோம். அப்போது முறையான பாடப்புத்தகங்கள்லாம் இல்லாட்டி கூட வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 30-35 பிள்ளைகள் ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தாங்க. நான் உடனடியாக அந்த தகவலை ரமணிக்கிட்ட சொன்னேன். அவர் அப்போ தமிழ் பண்பாட்டுக் கழக தலைவராக இருந்தார். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய எல்லா ஒத்துழைப்பும் YIFC நடத்துகிற தமிழ் வகுப்புகளுக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த 3 வருஷமாக இந்த வகுப்புகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல நல்ல காரியங்கள், பல நல்ல விஷயங்கள், நல்ல நோக்கத்தோடு ஆரம்பப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சி இல்லாதனால நின்று போயிருக்கு. இதற்கும் பல சிரமங்கள் இருக்குது. ஆசிரியர்கள் அதில் வர முடியலை, அமைப்பாளர்களால் வர முடியலை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அதை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பித்ததுனால, அந்த நோக்கத்தில் அவங்களுக்கு தெளிவு இருந்ததுனால, உறுதி இருந்ததுனால தொடர்ச்சியாக அதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொடர்ச்சி என்னை பாதிக்கும். இது ரெண்டுக்கும் அப்புறம் இந்த வகுப்புகளால் நான் பாதிக்கப்பட்டதுனுடைய இன்னொரு காரணம் என்னென்னா, இவர்களுடைய திட்டமிடல், முறையான பாடத்திட்டம் இருக்குது. ஏதோ பிள்ளைங்க வந்தாங்க, அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தோம், வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் இதற்காக ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்காங்க. கற்றல், கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் அப்படின்னு மொழியில் அறிஞர்கள் சொல்கிற பல பகுதிகளையும் இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆசிரியர்கள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. அவங்க அது இல்லாமல் வெளியாளுங்க பேசுகிற தமிழை கேட்குறாங்க. ரெக்கார்டட் மெசேஜஸ் ஆடியோ சீரீஸில் இருக்கிற தமிழை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கலந்துரையாடுறாங்க, பாடங்களை திரும்ப திரும்ப வாசிக்கிறாங்க. இதற்கெல்லாம் அப்புறம்தான் எழுதுதல் வருது. நாம் எப்போதுமே ஒரு படிப்பு அப்படிங்கிறத பாடப்புத்தகத்தை படித்து எழுதுறது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பின்புலத்தில் இப்படி ஒரு சிஸ்டமைஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸை வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுவும் என்ன அதிகமாக கவர். தமிழ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாடத்திட்டம் வேணுமே. பாடத்திட்டத்தை முதல்ல சாதாரண புக்கு, இந்தியாவில் உள்ள புக்கை கொண்டு ஆன ஆவணை தான் சொல்லிக் கொடுத்து ஆரம்பித்தாங்க. பிள்ளைங்க வந்து பல நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான பாடத்திட்டம் வேணும், தேடணும். ஹாங்காங் சூழ்நிலைக்கு தேவையான ஒரு புத்தகம் வந்து சிங்கப்பூர் கல்வி அமைச்சகம் நடத்துகிற பாடத்திட்டம் வந்து மிக பொருத்தமான சூழ்நிலையில் இருந்தது. அதனால் சிங்கப்பூர்லேருந்து புத்தகங்களை வரவழைச்சி சிங்கப்பூர் கல்வி அமைச்சகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட பாடத்தையே எங்களுடைய பாடமாக ஆக்கி அது 1வது நிலையிலிருந்து 5வது நிலை வரை வரைக்கும் உள்ள பாடத்திட்டங்களை வந்து நாங்கள் படித்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதில் பயிற்சிகள் இருக்கிறது, வாசித்தல் இருக்கிறது, எழுதுதல் இருக்கிறது, கேட்டல் கருத்தறிதல் இருக்கிறது. எல்லாம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடமாக இருந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மக்களுக்கு. முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, ஹாங்காங் இங்கே உள்ள குழந்தைகள் இங்கே ஸ்கூலில் என்ன பாடம் நடத்தி அவங்க நடத்தி எப்படி பாடத்திட்டத்தை அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இருந்தது. இந்த வகுப்பு ஆரம்ப திட்டத்தின் 2வது நிலை. இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி கலை அருண் அவர்கள். நோயற்ற வாழ்வே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்து ரீட் பண்ண, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், செவுக்கு மிஞ்சினால் இந்த தமிழ் கிளாஸ் ஹாங்காங்ல வந்து 2000ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப எனக்கு வந்து சாட்டர்டே வந்து கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்ப எனக்கு கை குழந்தை இருந்தது. எப்படி குழந்தை விட்டு பிரிஞ்சு போகணுமே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் நம்மளால 35 பசங்க படிக்கிறாங்க அப்படின்றத ஒரு சந்தோஷத்தில் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பிக்கிறப்ப அந்த பசங்களுக்கு உயிரெழுத்தில் ஆரம்பித்து அதே பசங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தனியாக புக்ஸை ரீட் பண்ணுற அளவுக்கு, எக்ஸாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கு, அது தாய்மொழி தமிழ் கற்றுக் கொடுத்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என் பேர் இப்ராஹிம்.
தமிழ் கிளாஸில் டீச்சர்ஸ் வெரி கைண்டாகிறாங்க, தமிழ் கற்றுக்க இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. என் பேர் மரியம் முர்சிதா. ஹாங்காங்கில் வந்து இப்போ விஜய் டிவி வருது, அதில் வந்து கிராண்ட் மாஸ்டர்ன்ற இது எனக்கு கொஞ்சம் புரியாது. தமிழ் கிளாஸ்க்கு வந்த பிறகு எனக்கு அது கொஞ்சம் புரியுது. தாய்மொழியை கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடல் கடந்து வாழக்கூடிய இந்தியர்களில் குறிப்பாக தமிழர்களுக்கு தங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு முடியலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு விடுதலை சுதந்திரம் கிடைச்ச நாள்லேருந்து இருக்கு. கடந்த 60 ஆண்டுகளாக வெளிநாட்டில் அதிக நாள் வாழ்ந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் அதோடு இல்லை என்னுடைய சந்ததிகள் தமிழ் கற்க வந்து முடியாமல் போச்சு அப்படிங்கிற எண்ணம். அங்கங்கே ரொம்ப சின்ன இடம், அங்காங்கில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது ரொம்ப கடினம். அவங்க காலையில் எழுந்திருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் நேரம் எப்படி பறந்து போகுதுங்கிறது தெரியாது. சாயந்தரம் வீடு நோக்கி வந்த உடனே வந்து அலுப்பு. அப்படி இருக்கிற நிலையில் இந்த நண்பர்கள் குழு இந்த முயற்சி செய்து குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. அதே போல் அதுக்கு ஒத்துழைச்சி அதுக்கு உழைக்கிறாங்க பாருங்கள், படித்து கொடுக்கறதுக்காக தங்களுடைய நேரங்களை ஒதுக்கிட்டு வந்து கற்றுக் கொடுக்கறது, மற்ற எல்லா வகையிலும் அது ஒரு பெரிய தியாகம். நம்முடைய குழந்தைகளுக்கே வந்து அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மம்மி டாடி, ஏன்னா ஆங்கிலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஏற்பட்டு போன காரணத்தினால நம்ம நாட்டில் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஆங்கில முறையில் ஆங்கில கல்விகளையே கற்றுக் கொடுக்குற மாதிரியாக இருக்கு. ஐபிள் கோபுரம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? அது யார் கட்டினாங்கன்னு தெரியுமா? அந்த பாடத்தை பவர் வாசிக்க போறாரு. விண்ணை அண்ணாந்து பார்த்து கொண்டு கம்பீரமாய் நிற்கும் ஐபிள் கோபுரம் பேரிஸ் நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த உலக அதிசயத்தை கட்ட கலை நிபுணர் அலெக்சாண்டர் குஸ்தவ் ஐபிள் கட்டினார். மொத்தம் 200-300 டன் எடையுள்ள இரும்பு சட்டங்களால் இந்த கோபுரம் 1889 கட்டப்பட்டது. 1000 அடி உயரமுள்ள இந்த கோபுரம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. என் மகன் இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் போய் படிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சூழ்நிலை என் மகனை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் வந்து அங்கே இப்போ எஸ்ஆர்எம் ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி இப்படி எல்லா விஷயங்களையும் கேட்டேன். இங்கே உள்ள சர்டிஃபிகேட்டை அனுப்ப சொல்லி சொன்னாங்க, ஆனுவல் சர்டிஃபிகேட்டை. இங்கே உள்ள சர்டிஃபிகேட் அனுப்பின உடனே அங்கே இருக்கிற பிரின்ஸ்பால் கேட்டாங்க, உன் மகனுக்கு தமிழ் இதில் இல்லையே, எல்லாமே சைனீஸும் மற்ற சப்ஜெக்ட் தானே இருக்குது என்று சொன்னார் கேட்டார்கள். அப்படின்னா என் மகன் நல்லா தமிழ் பேசுவார், எழுதுவார், படிப்பார் என்று நான் சொன்னேன். எப்படி என்று கேட்டாங்க. இப்படி வந்து ஆங்காங்கில் நாங்கள் தமிழ் இந்த யங் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புங்கிற ஒரு தமிழ் பள்ளியில் இப்போ தமிழ் கிளாஸில் சேர்த்துருக்கேன், அதில் வந்து படித்து இது பண்ணுறான்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீங்கள் அவன் பையனை அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே வந்துட்டு என் பையனை வந்து செப்டம்பரில் அங்கே அனுப்பி அந்த இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூ போன இடத்துல வந்துட்டு இந்த தமிழ் எழுதவும் செஞ்சான், படிக்கவும் செஞ்சான், வாசிக்கவும் செஞ்சான். அப்போ அந்த பிரின்ஸ்பாலே பார்த்து சரின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. நான் 3 மாதமாக இங்கே தமிழ் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். அலமேலுன்னு ஒரு டீச்சர், அவங்க தான் என்னை வந்து இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க. வந்து எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதே வந்து மொழி தான். அந்த தாய்மொழி வந்து இவங்களுக்கு பேச தெரியும், ஆனால் எழுத தெரியாது. அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். மேற்கொண்டு குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, நான் சொல்லி கொடுக்குற குழந்தைங்கள்லாம் சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் மிச்சுவேஸாக இருப்பாங்க, ஆனாலும் அவங்கள வந்து நல்ல விதமாக ஒரு கையாண்டு அவங்களையும் எழுத வைக்கிறது தான் எங்களுக்கு அந்த அதில் அதுதான் வந்து எங்களோட டாஸ்க் அதில். ஸோ அதை வந்து நல்ல விதமாக பண்ணுறோன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கே இந்த படி சிறுவர்கள் நாளை இட்லி சாப்பிடுவார்கள். சிறுவர்கள் இப்போது இடியப்பம் என்னது சாப்பிடுகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் நீ சொல்லி. அடுத்தபடி சென்ற வாரம் தாயார் கடையில் சத்தமா பொருள்கள் வாங்கினார். அடுத்த வாரம் தாயார் சந்தையில் பொருள்கள் வாங்குவார். நாங்கள் வந்து ட்ரெயின்டு தமிழ் டீச்சர்ஸ் கிடையாது, ஆனால் ஒரு சிலபஸ் ஒன்று கொடுத்துறதால அதை ஃபாலோ பண்ணிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு மேலே ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்து எங்களை வழி நடத்துகிறார். இது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க,
படிக்கிறதுக்கு. அவங்களுக்கெல்லாம் இது வந்து போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் தமிழ் கிளாஸ்ல தமிழ் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா யாரும் வரலன்னா தான் அந்த தமிழ் கிளாஸ்ல டீச்